வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நிறையா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாடல் வந்து லைனாகவே லான்ச் ஆகிட்டு இருக்குங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக கம்பெனிஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட பேரில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் இந்த ரீசண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தேங்க இதில் நிறையா ஷோரூம்லாம் நான் போய் பார்த்தேங்க எல்லா மாடலும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும் போது தான் தெரிஞ்சுதுங்க இந்தியாவில் விற்கக்கூடிய எலக்ட்ரிக்ஸ் ஸ்கூட்டர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க இவங்களே அசம்பிள் பண்ணுறாங்க அசம்பிள் பண்ணி இவங்களோட கம்பெனி நேம் மட்டும்தான் ஸ்டிக்கர் ஒட்டி விற்கிறாங்க மற்றபடி இந்த கம்பெனி வந்து பெருசாக ஒன்றுமே பண்ணுறதில்லைங்க இன்க்ளூடிங் பேட்ரி சார்ஜர் கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படியே அதை அசம்பிள் பண்ணுறாங்க அப்படியே விற்கிறாங்க இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து கம்பெனியில் போய் கேட்டேங்க அப்படி தாங்க இருக்கும் நீங்கள் வேணுன்னா வாங்கிக்கோங்க வேணான்னா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதனால் நான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கலைங்க இப்போது அதனால் நல்ல வெஹிக்கிள் வாங்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லாக்டவுன் போயிட்டுருக்கு சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலில் இருக்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிமாண்டாக இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லி விசாரிச்ச போது தான் தெரிஞ்சுது அங்கே ப்ரா அங்கே வந்து ப்ரொடக்ஷன் வந்து நிறுத்தி வச்சுருக்கனால இங்கேயும் நம்மளுக்கு வந்து டிமாண்ட் ஆகிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதே மாதிரி நாளைக்கு சைனாவிலருந்து இம்போர்ட் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கின எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு ஸ்பேர் வந்து கிடைக்காதுங்க சப்போஸ் உங்களுக்கு கண்ட்ரோலர் போயினாலும் சரி மோட்டர் போனாலும் சரி இவங்க அங்கேருந்து அங்கேருந்து வந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு சப்ளை பண்ண முடியுங்க அதனால் இப்போ லோக்கலில் இருக்க எலக்ட்ரிக் ஸ்கூடரு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சைனா ப்ராடக்ட்ஸ் மட்டும்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏத்தரும் இப்போ ஓலாவில் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரு அப்புறம் சேடக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஐகு இந்த நாலு மாடல் மட்டும்தாங்க இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க மற்ற எந்த கம்பெனியுமே இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணுறது கிடையாதுங்க இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி அவங்க பேரில் ஸ்டிக்கர் ஓட்டி மட்டும்தாங்க விற்றுட்ருக்காங்க சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா கூட வேரண்டிக்கு ரொம்ப டிலே பண்ணுறதுக்கு காரணமும் இதே தாங்க நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த இதெல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டு வாங்குங்க ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு சர்வீஸ் வந்து ரொம்பவே கிடைக்காதுங்க சப்போஸ் உங்களுக்கு ஸ்பேர் கிடைக்கலன்னா நீங்கள் அந்த வண்டியை யூஸ் பண்ண முடியாதுங்க இன்க்ளூடிங் பேட்ரி கூட ஒரு செல்லு கூட பேட்டரியில் இருக்க செல்லு கூட சைனாலேருந்தாங்க இம்போர்ட் பண்ணுறாங்க இந்த விஷயம் நான் தெரிஞ்சு ரொம்பவே ஷாக் ஆகிட்டேங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியலைங்க இன்க்ளூடிங் எல்லா ஒரு சின்ன ஒரு நெட்டு கூட தாங்க வருது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஏதாவது ஷோரூமில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அதில் எல்லா இடத்துலையுமே சைனீஸில் தாங்க எழுதி அதில் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேரெல்லாம் அடித்து வச்சிடுறாங்க சப்போஸ் அதில் தெரிஞ்சுது அப்படின்னா இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி மறைச்சிட்றாங்க ஸ்டிக்கர் எடுத்து பார்த்தா உள்ளே சைனீஸில் தான் இருக்குதுங்க இந்த மாதிரி எல்லா ப்ராடக்டும் அப்படி தாங்க இருக்குது ஸோ நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த சைனீஸ் ப்ராடக்டாக வாங்காதீங்க நல்ல ஒரு கம்பெனி ப்ராடக்டாக ஒரு அதிகமாக ரேட்டு போனாலும் சரி நீங்கள் நல்ல ப்ராடக்டாக வாங்குங்க உங்களுக்கு சர்வீஸ் நல்லா கிடைக்குங்க நன்றி மக்களே